ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பி. ஓகே, இன்னைக்கு தலையை பற்றி நிறைய விஷயங்கள் வெளியாகி இருக்கு. ஸோ என்னென்ன விஷயங்கள் அஜிஸ்டரை பற்றி ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். நேர்கொண்ட பார்வை படம் வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட படக்குழு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமானா படம் வந்து ஆகஸ்ட் 1ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஒர்க்லாம் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால படத்தை ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் போச்சு. ஆனால் படம் வந்து கண்டிப்பாக ஆகஸ்ட் 1 தான் வந்து ரிலீஸு. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடும். ஸோ இந்த விஷயம்தான் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அடுத்ததான் வந்து நேர்கொண்ட பார்வை படத்தை பற்றி இன்னொரு சூப்பரான விஷயம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட இசையமைப்பாளர் நம்ம யுவன் சங்கர் ராஜா இருக்கார் இல்லையா, இவருடைய இசையில் வந்து அல் ருபியன் அப்படின்றவர் வந்து நிறைய பாடல்கள் வந்து பாடியிருப்பார். இவர் ஒரு பெஸ்ட் சிங்கர், அதே மாதிரி இவர் ஒரு மியூசிக் டைரக்டரும் கூட. இவர் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த இன்டர்வியூவில் வந்து நேர்கொண்ட பார்வை பாடல்களை பற்றியும் அந்த மியூசிக் பற்றியும் சூப்பரான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து யுவன் சங்கர் ராஜாவுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆன். ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக வந்து இவர் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய ஸ்டூடியோக்கு வந்து சென்றிருந்தாராம். அப்போது வந்து ஒரு படங்கள், அதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஆர்ஆர் டீம் இருக்கும். ஸோ யுவன் சங்கர் ராஜா சாருடைய ஆர்ஆர் டீம் இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம அல் ருபியன் அவர்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்களாம். அப்போது நம்ம அல் ருபியன் அவர்கள் வந்து அந்த டீமை வந்து கேட்டபோது, நேர்கொண்ட பார்வை படத்துடைய ஆர்ஆர் எல்லாம் எப்படி இருக்கு, எப்படி ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காராம். அதுக்கு அந்த டீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் ஒர்க்கையுமே வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் பண்றாராம். அதாவது நேர்கொண்ட பார்வை படத்துடைய ஃபுல் ஆர்ஆரையுமே வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா மட்டுமே பண்றாராம். வேற யாருக்கிட்டையுமே கொடுக்கலையாம், வேற யாரையும் கையை வைக்கவும் முடியலையாம். ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தல தலாஜி சாருடைய படம் அப்படின்றதுனால மட்டும்தான் 100% ஒர்க்கையுமே வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் பார்த்து பார்த்து பண்றாராம். ஸோ மியூசிக் எப்படி இருக்கு போது செம மாசா இருக்கும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்துடைய பீஜம் வேற ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாரு. எங்களுடைய காம்போல வர பீஜம் பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, ஆரம்பம் பில்லா அப்படின்னு. இந்த படங்கள் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த நேர்கொண்ட பார்வை படத்துடைய பீஜம் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த நேர்கொண்ட பார்வை படத்துல இருந்து கூட வானில் இருள் அப்படின்ற ஒரு மெலடி சாங் வந்து நேற்று கூட ரிலீஸ் ஆச்சு. அந்த பாடலே எந்த அளவு இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ கூட யூடியூப்ல டாப் ட்ரெண்டிங்ல இந்த பாடல்லாம் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பாடலுக்கு நிறைய செலிபிரிட்டிஸும் பாராட்டினாங்க, ஃபேன்ஸும் வேற லெவல்ல இந்த சாங்கை வந்து கொண்டாடிட்டும் வராங்க. சரி ஓகே, அதே மாதிரி இந்த நேர்கொண்ட பார்வை படத்துக்காக நம்ம போனிக்க போறவர்கள் வந்து ப்ரொமோஷனுக்காக நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் ரீசெண்டாக கொடுத்துட்டு வராரு. ஆனால் இந்த படத்துடைய டைரக்டர் நம்ம எச் வினோத் சார் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தல சிக்ஸி படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட் பார்க்கறதுக்காக ரொம்பவே பிஸியாக போயிட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் தல சிக்ஸி படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷூட்டையே வந்து பல்கேரியாவில் தான் எடுக்க போறாங்களாம். அடுத்தடுத்து சவுத் ஆப்பிரிக்கா, புடாபெஸ்ட், மிடில் ஈஸ்ட் அப்படின்னு எல்லா ஷூட்டுமே வந்து அப்ராட்ல தான் வந்து நடக்க போகுது அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ வந்து இவங்க ஃபர்ஸ்ட் ஷூட்டை வந்து பல்கேரியாவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அஜித் சாருடைய விவேகம் படத்துடைய ஷூட்டிங் கூட பல்கேரியாவில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பைக்ஸ் அண்ட் காட்சிகள் எல்லாமே வந்து பல்கேரியா தான். ஸோ இந்த படமும் வந்து ஒரு ஸ்பீடை மையமாக கொண்டு, அதாவது இந்த படத்துல அஜித் சாருக்குன்னு ரேசிங் காட்சிகளும் பைக்ஸ் அண்ட் காட்சிகளும் நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வந்து முன்னாடியே ஒரு சில பேட்டிகள் வந்து சொன்னாரு. அதனாலதான் வந்து பல்கேரியாவை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து ரெண்டு பாலிவுட் ஆக்டர், பெரிய ஆக்டர் நடிக்க போறாங்களா. ஸோ ரெண்டு பேருமே வந்து அஜித் சாருக்கு வில்லனாக நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம போனி கபூர்ஜியே வந்து அஜித் சாரை பாலிவுட்ல இன்ட்ரோ கொடுக்கணும் மாசாக அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டாரு. ஸோ அதனால பாலிவுட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இந்த படத்துல ஜாயின் பண்ணா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா வித்யா பாலன் மேடமே வந்து போனி கபூர் சாரால என்கேபி படத்துல வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்களும் ஒரு பாலிவுட்ல மிகப்பெரிய ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த தல சிக்ஸி படத்துக்கு வந்து நேர்கொண்ட பார்வை படத்திற்கு கேமராமேனான நிரோஷா அவர்கள் தான் தலை சிக்ஸி படத்திற்கு கேமராமேனா ஒர்க் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா இது வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல, அந்த நியூஸ் வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இவர் வந்து பில்லா படத்துக்கு வந்து கேமராமேன் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து நிறைய அப்ராட்ல தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்பவே கிளாஸாக காட்டியிருப்பாங்க. இந்த தலை சிக்ஸி படமும் வந்து ரொம்பவே கிளாஸாக தயாராக போவதால நிரோஷா அவர்களை வந்து தேர்வு செஞ்சிருப்பதாக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தலை சிக்ஸி படத்திற்கான ஆர்டிஸ்டிகல் செலெக்ஷன் ஒர்க்கும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கான். இது வரைக்கும் இந்த படத்துல அனிகா பேபி இருக்காங்க, அதே மாதிரி சாரதா ஸ்ரீநாத்தும் இந்த தலை சிக்ஸி படத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் போச்சு. இந்த விஷயமும் வந்து ஆனா கன்ஃபர்மேஷன் ஆகல. ஓகே, இன்னைக்கு அஜித் சாரை பத்தி ட்ரெண்டிங்கா போற எல்லா விஷயங்களையும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷோ பத்தி நீங்க ஏதாவது சொல்லணுமோ
இல்ல இன்னைக்கு இது பார்த்த விஷயங்களை பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய லைசன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நாளைக்கு அஜிசரை பத்தி இதே போல நிறைய விஷயங்களுடன் உங்களை மீட் பண்றேன்.